ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु भगवान की जय। हर नमः पार्वती पतये हर हर महादेव। आदि पराशक्ति जगन्मादा की जय। ஆக்கும் தொழில் ஐந்தரநாற்றநலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயகவாரணம் மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெரியார் நிலையெண்ணில் அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ பற்றும் வயிரப் படைவாள் வயிற பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே பற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே 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 அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ பற்றும் வயிரப் படைவாள் வயிற பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே பற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ அப்படின்னு அம்பாளுடைய பெருமையை என்னால வாக்கால சொல்ல முடியுமா அப்படின்னு அகஸ்தியர் பாடுற லலிதா நவரத்ன மாலை. அவளை அடையறதுக்கு ஞானிகளும் யோகிகளும் தபஸ்ரேஷ்டர்களும் எப்படி தபஸ் பண்றான? கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம். கண்மூடி காணத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்காள். அவாருக்கு அவளுக்கு எல்லாம் கூட தெரியறது இல்லை. பெற்றும் தெரியார் நிலை எண்ணில் அவளுடைய நிலையே எப்படி இருக்கு அப்படின்னு அம்பாள் அவா பார்த்தது இல்லை. அப்படி இருக்கிற அம்பாளை நம்மளால அடைய முடியுமா? அவளை பத்தி பேசத்தான் முடியுமா? அவளுடைய பெருமையை பேச முடியுமா? ஆனா அவள் எங்கு கோயில் கொண்டிருக்கா அப்படின்னா அர்ச்சாவதார மூர்த்தியாக பல தலங்கள்ல கோயில் கொண்டிருக்கு. ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊர்ல மாரியம்மனுக்கு ஒரு கோவில் தரு, காளியம்மனுக்கு ஒரு கோவில் தரு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சிவாலயத்துல அம்பாளா இருக்க அவளே அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளாகவும் இருக்க அவளே அந்த ஊர்ல கோயில் கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய அங்கத்துல ஒரு பாகமாகவும் அது அபிராமி அந்த அதுல பட்டர் சொல்றார், ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்து இவ்வுலகெங்குமாய்
இன்றால் அனைத்திலும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சின் உள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார். அன்று ஆலையில் துகின்ற பெம்மானும் என் ஐயனுமே. ஒரே அம்பிகை, அவள் பலவாக அரும்பி விரிந்து இவ்வுலகெங்குமே நிற்கிறாள். அனைத்திலும் நீங்கி நிற்பாள், எல்லாத்திலையும் இருப்பா, எல்லாத்திலையும் இல்லாமலும் இருப்பா. அப்படின்னா என் நெஞ்சின் உள்ளே இருக்கா, நான் அதை அறிவதில்லை. இந்த ரகசியம் ரெண்டு பேருக்கு தான் தெரியுமா, யாரு? பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார். இந்த பொருளை முற்றும் உணர்ந்தவர் யார் இருக்கா? அன்று ஆலையில் துகின்ற ஆள் இலையில் துகின்ற பெம்மான். அன்னைக்கு பாலமுகுந்த மூர்த்தியாக ஆளிலையில குழந்தையாக படுத்துட்டு ஒரு காலை எடுத்து கால் விரலை சப்பிண்டு வாயில வச்சு சப்பிண்ட பாலமுகுந்தமான மூர்த்தி மகாவிஷ்ணு. அவருக்கும் எம் ஐயனான அமிர்த கடேஸ்வரருக்கும் தான் தெரியும். சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் தான் இந்த அம்பாளுடைய பெருமையை முற்றும் உணர்ந்தவர்கள் அப்படின்னு பட்டரும் சொல்றார். அப்படியாப்பட்ட அம்பாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? ஆனா அவள் எங்கு கோயில் கொண்டிருக்கா அப்படின்னு, ஊர் ஊர்ல எல்லா ஊர்லயும் எல்லா கஷேத்திரங்கள்லையும் அவ இல்லாத இடம் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி மாரியம்மனாக, காளியம்மனாக, படைவீட்டம்மனாக, எல்லையம்மனாக, கங்கையம்மனாக, எல்லா இடத்திலையும் கோவில் கொண்டு ஆட்சி புரிகிறான்னே சொல்லலாம். ஆடி மாசம் அவளுடைய ஆட்சி செய்யற மாதம் இது. தட்சிணாயன புண்ணிய காலத்துல ஆடி மாசம் பிறந்தாச்சு அப்படின்னா அம்பிகையுடைய பெருமை தான். எங்கு பார்த்தாலும் அம்பிகையுடைய விசேஷம் அப்படி. அந்த அம்பிகை மகோன்னதமாக அங்காள பரமேஸ்வரியாக கோயில் கொண்டுள்ள சித்தலூர் அப்படிங்கிற தலத்து பெருமையைத்தான் இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல்ல உங்களோட பகிர்ந்துக்க போறோம். பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவர்க்கு யமனாக எடுத்தவளேயே. கையில வஜ்ர படையாக இருக்கிற கத்திய கையில வச்சுட்டு இந்த பாட்டுல சொன்ன மாதிரி அதே கோலத்திலேயே அம்பாள் நிற்கிறார். பகைவர்க்கு என்ன, யாருக்கு பகை அப்படின்னா, உலகத்தையே சிருஷ்டி பண்ணி எல்லா உயிர்களுக்கும் அன்னையாகி இருக்கிறவளுக்கு எங்கேயாவது பகைவர்கள் உண்டா? பகைவர்களே கிடையாது. ஆனா அவர் பகைவர்களை சமாரம் பண்ற அம்பிகையாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அம்பிகை என்ன பண்றா அப்படின்னா, ஆதி பராசக்தியாக வந்து அவளே மகிஷாசுர மர்த்தினியாக சம்ஹாரம் பண்றா. எதை அப்படின்னு, அறியாமை எப்போ, ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற மூன்றையும் தங்கிட்ட இருக்கிற மூவிலை சூலமான இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ரூபமான சூலத்தினால வதம் பண்ற. இந்த உயிருக்கு பகை எது அப்படின்னா, இந்த உடல்ல இருக்கிற ஐம்பூதங்கள், அதாவது ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உயிரை பல பக்கம் இழுக்கிறது, மனச பல பக்கம் இழுக்கிறது. அவைதான் ஜீவனுக்கு பகை. அந்த பகையை ஒழிக்கிற அறியாமை அப்படிங்கிற அந்த மாயைங்கிற பகையை ஒழிக்கிறார். அதுக்கு தான் அவ கையில ஆயுதங்கள் வச்சிருந்த. அப்படி மாயை ஒழிக்க இந்த அம்பிகை கொண்ட கோலம் என்ன கோலம் அப்படின்னு, அங்காள பரமேஸ்வரி. இந்த அங்காள பரமேஸ்வரியாக கோலம் கொண்டு இறைவியாக காட்சி கொடுக்கிற இந்த தலம் சித்தலூர் அப்படிங்கிற பெயர்ல கள்ளக்குறிச்சிக்கு மிக அருகில இருக்கிற தியாகதுர்க்கம்,
இங்கிருந்து உளுந்தூர்பேட்டையில இருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில தியாகதுர்கம்னு ஒரு பெரிய ஊர் வரும். அங்கு ஒரு மலைக்கு மேல ஒரு புராதனமான ஒரு கோட்டை இருக்கு, அதனாலதான் அந்த இடத்துக்கு பேர் துர்கம்னு பேர். துர்கம்னா கோட்டைன்னு அர்த்தம். அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல தொலைவுல, 3 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆலயமானது அமைந்திருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்களுடைய பிரார்த்தனை தலமாக இருக்கு. எத்தனையோ எண்ணற்ற குடும்பங்களுடைய குலதெய்வமாக, எங்களுக்கும் குலதெய்வமாக இருக்கிற சித்தலூர் பெரியநாயகியை பத்தி ஆடி மாதம் முதல் நாள் இன்னைக்கு அதை கருத்துக்கு எடுத்து அனுபவிக்கிறோம். அங்காள பரமேஸ்வரியாக வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம், புராதனமான மணிமுத்தா நதி கரையில அமைந்த தலம் மூர்த்தி, தலம் தீர்த்தம், 3 விசேஷம். ஒரு ஊருக்குள்ள இருக்கிற கோவில்ல இருக்கிற சாநித்தியம் விட பல மடங்கு சாநித்தியம் உடையதாக அந்த ஆலயம் அமைந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னையுடைய கோலம் எங்கு, அந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மணிமுத்தா நதியானது உத்தரவாகினியாக போகாமல் தட்சிண வாகினியாக வளைந்து போற இடத்துல அழகாக கோயில் கொண்டிருக்க அம்பிகை. அங்காள பரமேஸ்வரோட புராணம் இங்கேயும் சொல்லப்படுது. ஒரு சமயம் கைலாயத்துக்கு வந்த பிரம்மதேவன் 5 தலையோட வர, 5 தலையோட இருக்கிற தன்னுடைய பதி அப்படி நினைச்சிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணாளா அம்பிகை. நிமிர்ந்து பார்த்த உடனே இந்த பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவன் கொஞ்சம் அகங்காரத்தோட அம்பாளை பார்த்து சொன்னானா, உங்களுடைய பதி போல எனக்கும் 5 தலை அப்படின்னு அகங்காரம் கொண்டான். அந்த அகங்காரத்தை கிள்ளி எரிஞ்சார் சுவாமி. தன்னுடைய கையால 5வது தலையை கிள்ளி எரிஞ்சிட்டு சதுர்முக பிரம்மனாக்கினார். அவருடைய ஆணவம் ஒழிந்தது. இந்த செய்தி சரஸ்வதி தேவியுடைய காதல விழுந்தது. சத்தியலோகத்தில் அங்கிருந்து வந்தாள், வந்து அம்பிகைக்கு சுவாமிக்கு ஒரு சாபம் கொடுத்தாள். சரஸ்வதியால ஒரு சாபம் கிடைச்சதாம் சுவாமிக்கு. அம்பிகைக்கு ஒரு சாபம் கொடுத்தாளாம், நீ அரச போக வாழ்க்கை வாழ்ந்தவர், மலையத்வஜனுடைய பெண்ணு, அதே போல நீ வாக்கப்பட்ட இடம் அப்படின்னா கைலாசம் இருக்கிறதுலயே மேரு பருவத்தில இருக்கிற எம்பெருமான் வீட்டுல கோவில், அவ வீட்டுக்கு வந்துட்டேன், அதுவே உன் கோயிலாயிருக்கு. ஆனா நான் உனக்கு சாபம் விடுறேன், நீ இனிமே புத்துரதான் வாசம் பண்ணணும் அப்படின்னு. அறியாமை பிரம்மாவுக்கு ஒழிந்தது. இவ அடுத்த அவதாரம் பண்றதுக்கு அம்பிகை தயாராயிட்டு. யாரு மூலமா சாபம்? சரஸ்வதி தேவிட்டு சாபம். இப்பூவுலகளை வந்து அவதரிக்கிறார். ஒரு பர்வதராஜ குலத்து வீட்டுல, அதாவது மீன் பிடிக்கிறவா வீட்டுல வந்து அவதாரம் பண்ணாளாம் அம்பிகை. வளர்ந்து ஒரு சின்ன பெண்ணாக கோலம் கொண்டு வளர்ந்து வர்ற சமயத்துல அந்த நாட்டில் இருக்கிற ராஜாவுடைய நந்தவனத்துக்கு வந்து, நான் இங்குதான் இருந்து அமர்ந்து தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்கிருந்த ஒரு மீனவன், அந்த குலத்தை சேர்ந்தவன், அவன் சொல்றானான், இங்க இருக்க கூடாது நீ, இந்த ராஜா உன்னை பார்த்தானா இந்த நந்தவனத்துல யாரையும் விடமாட்டான் அப்படின்னு ஜெகன் மாதாவான அம்பிகை சொல்றா. அவ வாலையாக இருக்கா, அவ சொல்றா, இந்த உலகமே என்னுடையது, இதில் என்ன இந்த இடத்த விட்டு போன் நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அமர்ந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சாளா. அவளுடைய தபோபலத்தினால அவளை அப்படியே ஒரு புற்று மூடியது. அந்த புற்றுக்குள்ள இருந்து அம்பிகையான அவ தபஸ் பண்ணிட்டே இருக்கா. இந்த காட்சியை கண்ணால பார்த்த மீனவன் வந்திருக்கிறது சாட்சாத் லலிதா பரமேஸ்வரியே, அம்பிகையே அவதாரம் எடுத்து இங்க வந்திருக்கா அப்படிங்கிறத உணர்ந்து அந்த புற்ற பூஜை பண்ணிட்டு, புற்று ரூபமாக இருக்கிற அம்பிகையை பூஜை பண்ணிட்டு இருக்கார். அம்பாள் உள்ள தபஸ் பண்ணிட்டு இருக்கா, சூக்ஷ்மமான ரூபத்துல இருக்கா.
புற்றுக்குள்ள இருந்தவர் தான் வான்மீகநாதர் அப்படிங்கிற பரமேஸ்வரர். திருவாரூர்ல இருக்கிற எம்பெருமான் புற்றிடம் கொண்ட ஈஸ்வரனே பேர். திருவொற்றியூர்ல இருக்கிற எம்பெருமான் புற்றிடம் கொண்ட ஈஸ்வர் தான். அப்படி புற்றுக்குள்ள வாசம் பண்ண எம்பெருமான் தேவர்களை ரட்சித்தார். புற்றுக்குள்ள எறும்பாக இருந்த தேவர்களை ரட்சித்தார். இங்கு எப்படி அப்படின்னு அங்காள பரமேஸ்வர் புற்றுக்குள்ள தான் உட்கார்ந்து தபஸ் பண்ணாளா? அப்படி இருக்கும் காலத்துல ஒரு சமயம் இவன் இந்த மீனவன் இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த ராஜா ஒரு ஆணை இட்டான். தன்னுடைய அடியார் அந்த அடியாட்களை எல்லாம் அனுப்பிச்சு அந்த புத்தை இடிச்சு நந்தவனத்துல அந்த புத்து இருக்க கூடாதுன்னு இடிச்சுட்டான். இடித்த போது அந்த புற்று மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு அந்த மீனவன் தன்னுடைய இடுப்புல சொருகின்னு இருக்கான். இவாள்லாம் அந்த புத்தெல்லாம் இடிச்சுட்டு அதை சமதளம் ஆக்கிட்டு இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த அந்த புற்று ஒரு கை மண் அளவு புற்று மண் அந்த புற்று மண்ணை அப்படி வச்ச உடனே அந்த புற்று மறுபடியும் பழைய ரூபத்துல அந்த புற்று வர அந்த புற்ற மறுபடியும் பூஜை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ராஜாவே நேர வந்து தன் கையாலேயே இதுக்கு காரணம் இந்த மீனவன் அப்படிங்கிறத அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அங்கு வந்தபோது அவனை சிரச்சேதம் பண்ணணும்னு தன்னுடைய வாளை எடுக்கிறதுக்காக கையை வைக்கிறார். அவருடைய கை செயலிழந்து போறது, இரண்டு கையும் செயலிழந்து போறது. அப்போ அந்த ராஜா உணர்றார் இங்கு ஒரு தெய்வ சக்தி இங்கு இருக்கு, அந்த தெய்வ சக்தி இதையெல்லாம் நடத்துறது அப்படிங்க. அம்பாள் தன்னுடைய லீலை பண்றா இந்த மீனவன் மூலமும் இந்த ராஜாவுடைய மூலமுமாக ஒரு திருவிளையாடலை பண்ணாங்க. அதை உணர்ந்தவன் சரணாகதி அடைகிறார் இந்த அம்பாள்கிட்ட. இந்த புற்றுக்கிட்ட வாசல்ல வந்து அது கீழே விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றான். என் உயிரை காப்பாத்தன் அப்படி அம்பாள் மனம் இறங்கி அவனுடைய இரு கையல் கையையும் செயல்பட வைக்கிறார். அவன் அந்த புத்துக்கு ஒரு ஆலயம் கட்டுறான். அந்த ஆலயம் தான் இன்னைக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு தலைமை பீடமாக இருக்கிற மேல்மலையனூர். அந்த தலத்து சரித்திரம் தான் இங்கேயும் சொல்லப்படுறது, இந்த தலத்திலையும் சொல்லப்படுறது. ஆனால் இங்கு என்ன விசேஷம்னா நதிக்கரையில கோவில் கொண்டிருக்கிற அங்காள பரமேஸ்வரியாக ஒரே அம்பாள் தான். அவள் தன்னுடைய சங்கல்பத்தினால மலைக்கு மேல மேல் மலையனூர்ல அமர்ந்திருக்கா. இங்க எப்ப அப்படின்னா, இங்க எப்படி அப்படின்னா நதிக்கரையில அமர்ந்த. அதுபோல ஊருக்குள்ள ஒவ்வொரு தெருவிலையும் அமர்ந்திருக்கா. அங்காள பரமேஸ்வரியாக, காளியம்மனாக, மாரியம்மனாக, அம்பிகையாக எல்லா இடத்திலையும் கோவில் கொண்டிருக்கா. எப்படி அபிராமி அந்த அதில பட்டர் எப்படி சொன்னார், ஒன்றாய் அரும்பி பலவாய் பிரிந்து நின்றால் அனைத்திலும் நீங்கி நிற்பார். எல்லா உயிர்களையும் படைத்து காத்து அழித்து அழித்து அருளி மறைத்தல் இத்தனையும் ஐந்து ஐம்பெரும் தொழிலையும் செய்யற அந்த தேவர்கள் அத்தனை பேரையும் அவளே படைத்தாள். அவளுடைய பெருமை அப்படிதான் சொல்ற. அப்படி உயிர்களை படைத்து அதை காத்து ரட்சிக்கிற அம்பிகை தன்னுடைய சங்கல்பத்தினால எல்லா இடத்திலையும் கோவில் கொண்டு. ஒரு அம்பாளுக்கு கோவில் நம்ம கட்டணும்னு நம்மளால் நினைச்சா முடியாது. அது அம்பாளே தான் சங்கல்பத்தினால அங்கு வந்து உட்காரணும். அப்பதான் அந்த இடத்துல அம்பாளுக்கு திரு ஆலயமானது கட்ட முடியும். அப்படி இந்த ஆலயத்துல எப்படி அம்பிகை இருக்கான்னா வடக்கு நோக்கி குபேரதுக்க நோக்கி இருக்கா. அத்தனை செல்வங்களையும் அருளுவதற்காக ஒரு திவ்யமான புற்று உருவுல அம்பிகை அர்த்த மண்டபத்துல காட்சி கொடுக்கிறா. மிகப்பெரிய புற்று ரூபமாக அம்பிகை இருக்கா. அந்த புற்றுக்கே அத்தனை பூஜைகளும் நடக்கிறது. மகாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுற நல்லெண்ணையும் மஞ்சளும் சாத்தி காப்பு சாத்துறதும் ஒரு ஒன்பது கஜம் புடவைய முழுசாக விரித்து சாத்தினா எப்படி இருக்குமோ அவ்வளவு பெரிய ஒரு புற்று. அப்படி இன்னைக்கெல்லாம் நின்று தரிசனம் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். அந்த புற்றுடைய அலங்காரமும் அந்த அம்பிகையுடைய சாநித்தியமும் அந்த கோவில நுழையிற போதே நமக்கு கிடைக்கிறது.
இங்கு பார்த்தாலும் ஒரே மஞ்சள் குங்குமம் வாசனை. அர்த்த மண்டபம் தாண்டி கருவறைக்குள்ள போயிட்டோம்னா கருவறையில அம்பிகை அங்காள பரமேஸ்வரியாக ரூபத்துல, ஒரு கையில டமருகமும் ஒரு மேல் கையில டமருகமும், இடது மேல் கையில திரிசூலம், வலது கையில வைரப்படை பாடினமே, பற்றும் வயிர படைவாள் வயிர பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே. பகைவர்களை துவம்சம் பண்றதுக்கு கையில கத்தி வச்சிருந்தது, இடது கையில பிரம்ம கபாலம் தாங்கி அப்படி அழகாக ஒரு கால கீழ ஊன்றி, வலது கால ஊன்றி இடது காலை மடித்த கோலத்துல, கிரீடம் தாங்கின கோலத்துல, அழகாக நெத்தி சுட்டியில சிவலிங்க திருமேனியோட காட்சி கொடுக்கும். அற்புதமான ஒரு தரிசனம் அம்பிகை அங்க தரிசனம் பண்ணலாம். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எல்லா அம்பிகையுடைய கோவில் கோவில்லையும் நம்ம பார்க்கலாம் வாகனமாக சிம்மம் இருக்கும், ஆனா இந்த அம்பாள் வடக்கு முகமாக உட்கார்ந்திருக்கிற சிவஸ்வரூபமாக இருக்கிறதுனால அம்பிகை முன்னாடி நந்தியம்பெருமான் இருக்கார். சிவஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கா, அப்படி உக்ர ரூபமாக இல்லாமல் அம்பாளும் சுவாமியும் கலந்த ரூபத்துல இருக்கா. அம்பிகையுடைய திரு நெற்றி சுவட்டுல பரமேஸ்வரன் லிங்க ரூபமாக இருக்கிற காட்சியை நீங்க இன்னைக்கும் அபிஷேகத்தின் போது பார்க்கலாம். இரு காதலையும் தாடங்குகள், மகர குண்டலங்கள், ஹாரங்கள் அணிந்து, கையில வளையல், ஒரு நித்திய சுமங்கலியாக அம்பிகை அமர்ந்திருந்து அடியார்களுக்கெல்லாம் அருள் புரியற, வேண்டுவார்க்கு வேண்டுவன கொடுக்கிற, நோய் நொடி தீர பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றா, திருமண தடை நீக்கும் தலமாக இருக்கு, புத்தர பாக்கியம் அம்பிகையுடைய கிருபையால கிடைக்கிறது எல்லாருக்கும். வேண்டுதலுக்காக பக்தர்கள் அவளுடைய குல ஆச்சாரப்படி வேண்டுதல்கள் அங்கு செய்யறா, எல்லா பக்தர்களும் அந்த வேண்டுதல் செய்யறாங்க, அதை பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் பொங்கல் பானைகள் வைத்து அம்மனுக்கு பொங்கல் நிவேதனம் செய்யப்படுறது, அதே போல மாவிளக்கு மா இடுறது அந்த திருத்தலத்துல ஒரு பெரிய மகிமை. இப்படி மழை காலத்துல அந்த நதியில ஜலம் பிரவாகமா ஓடுறது, ஸ்நானத்துக்காக நிறைய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலமாக அங்காள பரமேஸ்வரி பிரசன்னமாக எப்பொழுதுமே பிரசன்னமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற தலமாக அந்த தலம் இருக்கு. அப்படியாப்பட்ட தலத்துல அம்பிகை நாயகி நான்முகி நாராயணி நளினகை பஞ்ச சாயகி சாம்பவி சாமலை சாதினச்சி வாயகி மாலினி வாராகி சூரியனி ஆயக்யாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே அப்படின்னு அடியார்கள் அத்தனை பேரும் அத்தனை ரூபமாக இருந்து அங்கு அருள் புரியற அங்காள பரமேஸ்வரிய சரணம் அடைந்து அவருடைய கிருபைக்கு பாத்திரமா இருக்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்துல இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு 6 தலைமுறைக்கு முன்னாடி குடியேறின குடும்பம் எங்களுக்கு, எங்களது குடும்பம், எங்களது அந்த குடும்பத்துல இந்த குலதெய்வம் அங்கு இருக்கிற நாகநாதரையே நாங்கள் குலதெய்வமாக, நீனார்கோவில் நாகநாத சுவாமியே நாங்கள் குலதெய்வமாக வணங்கி வந்திருந்தோம் ரொம்ப காலமா, ஒரு 6 தலைமுறையாக. எங்கள் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு அருள்வாக்கால தான் இங்கு கோயில் கொண்டிருக்கிறதையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டி, இந்த குடும்பத்துக்கு குலதெய்வம் தான் தான் அப்படிங்கிறதையும் சொல்லி, அந்த தலத்துக்கு வரும் வழி என்ன எப்படி அப்படிங்கிறதையும் சூக்ஷ்மமாக காட்டி கொடுத்து, எங்கள் குடும்பத்தை அத்தனை பேரையும் தன்னுடைய அருள் வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கா அந்த அம்பிகை. அவளுடைய அருளுக்கு பாத்திரமான குடும்பம் எங்களுடைய குடும்பம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவளும் எங்கள் குலதெய்வமாக இருந்து எங்களுக்கு கிருபை பண்ணிட்டு இருக்கா. அப்படியாப்பட்ட சித்தலூர் பெரிய நாயகி அம்பிகை, அவளை பத்தி இன்னைக்கு ஆடி முதல் நாள் அன்னைக்கு
அம்பிகையை பத்தி இந்த மாசம் எவ்வளவு நாள் முடியுமோ அத்தனை நாள் சொல்ல போறோம். அதுல முதலாக எங்களுடைய குலதெய்வமான சித்தலூர் பெரிய நாயகி, ஆனா பெரியாண்டவர் அப்படின்னு சொல்லப்படுற அங்காள பரமேசு. பெரிய நாயகின்னு என்ன அர்த்தம்? மிருகன் நாயகி, மிருகன் நாயகி அப்படின்னு சொல்லப்படுறா. அவதான் பெரிய நாயகியாக இருக்கார். சுவாமியோட இருக்கிற அம்பிகையாக இருந்து அருள்பாலிக்கிற அந்த திருக்கோவில்ல பாரதியார் பிரார்த்தனை பண்றார். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாறி, கேடதனை நீக்கிடுவாய் கெட்டவரம் தருவாய், பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய், சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி, பக்தியுடன் போற்றி நின்றால் பயமனைத்தும் தீரும், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதேனும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம், நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், நம்பினோர் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு, தீர்ப்பு நான்கு மறை தீர்ப்பு, நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பாரதியாருடைய பாடலையும் ஒரு பிரார்த்தனையாக வச்சு இன்னையிலிருந்து அம்பிகையை பத்தி விஷயங்களை ஒவ்வொரு நாளும் சொல்ல போறோம். இந்த யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நீங்கள்லாம் பார்த்து அதை லைக் பண்ணி உங்களுடைய விருப்பமான கமெண்ட்களை கொடுத்து எங்களுடைய சிறிய சிவ தொண்டுக்கு நீங்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் என்னென்னைக்கெல்லாம் முடியுமோ அன்னைக்கு அம்பிகையை பத்தின ஒரு பதிவுகள் உங்களுக்கு பகிரப்படும். எல்லோரும் இதற்கு கண்டு கழிக்கணும்னு உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆதி பராசக்தி ஜெகன் மாதா கி ஜெய், ஓம் சக்தி ஓம்.